நடிகர் சங்க தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது அந்த வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி ஏற்பட்டிருப்பதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. கூடுதல் தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முபஷீர். முபஷீர், விவரம் என்ன? நடிகர் சங்க வாக்குகள் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இன்று எண்ணப்படுது. 2019 நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் இது. 2019 2022 மூன்று ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவுகள் பத்திரமா வங்கி லாக்கரில் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு காரணங்களால் வந்து தேர்தல் இந்த வாக்குகளை எண்ணும் பணி வந்து மீண்டும் நிறுத்தப்பட்டது. வாக்காளர்களுக்கு உரிய வாக்கு அளிக்கப்படலை, அதுக்கப்புறம் செயற்குழுவுடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறமா தேர்தல் நடந்துச்சு அப்படின்னு பல குளறுபடிகளுக்கு அப்புறமா இந்த வாக்குகளை எண்ணலாமா வேணாமா அப்படின்னு தீர்ப்புகள்லேயே இரண்டு பேர் தீர்ப்புகள் வந்து, அதுக்கப்புறமா வந்து இரண்டு நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு இந்த வாக்குகளை எண்ணலாம் அப்படின்ற முடிவுகளை அறிவித்த பிறகு இன்று ஏறத்தாழ மூன்று ஆண்டுகள் கழித்து இந்த வாக்குகள் எண்ணப்படுது. சரி, வாக்கு எண்ணிக்கை சுமூகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு எண்ணிக்கைக்கு எந்தெந்த பதவிக்கு யார் யார் போட்டிக்கிட்டாங்களோ அவங்க எல்லாமே வருகை தந்துட்டாங்க. பாண்டவர் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷாண்ட் அணியில் தலைவர் பதவிக்கு போட்டிட்ட நாசர் வந்துட்டார். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட போட்டிட்டு செயற்குழு உறுப்பினர் வந்தாங்க. விஷால் மற்றும் கார்த்தி ஆகியோர் வரல. இந்த பக்கத்தில் பாக்யராஜ் அவர்கள் போட்டிட்டு சங்கதாஸ் அணியிலேருந்து பாக்யராஜ் அவர்களும் ஐஸ்ரீ கணேஷ் பிரசாந்த் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுமே வந்துட்டாங்க. வாக்கெண்ணும் பணிகள் தொடங்கியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கர்ணாஸ் பூச்சிமுருகன் உள்ளிட்டோர் வந்து பாண்டவர் அணியில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டிட்டு இருந்தாங்க. இந்த பக்கத்தில் குட்டி பத்மினி மற்றும் உதயா ஆகியோர் வந்து சங்கரதாஸ் அணியில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிருந்தாங்க. வாக்குகளை எண்ணும்போது ஒட்டுமொத்த வாக்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா 5 வாக்குகள், அதாவது துணைத் தலைவருக்கு பதிவான வாக்குகளில் 5 வாக்குகள் வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்றதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சங்கரதாஸ் அணிகள் சார்பில் வந்து ஐஸ்ரீ கணேஷ் வந்து தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையை நடத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா பாண்டவர் அணி தான் வந்து முன்னிலையில் இருந்திருக்காங்க. துணைத் தலைவருடைய இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது பூச்சிமுருகன் முன்னிலையில் இருந்திருக்காரு. இந்த முன்னிலையை எதிர்த்து இவங்க வந்து இந்த வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளை விட 5 வாக்குகள் எப்படி கூட இருக்கும் அப்படின்றது இவங்க எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்குது. அதனால் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்பவும் வாக்கு எண்ணிக்கை சுமூகமாக சமரச பேச்சுவார்த்தைகள் பிறகு நடக்கலாம். ஒருவேளை சங்கரதாஸ் அணிகள்லேருந்து ஐஸ்ரீ கணேசர் அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கும்போது இது என்ன மாதிரி ஆகும் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முழு விரிவான தகவலுக்கு நன்றி முபஷீர். ஹிந்துத்துவ கல்வி திட்டத்தில் என்ன குறை உள்ளது என்று